ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு. அந்த பெரியவர் என்னன்னா, தனியா தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு எந்த குடும்பமும் இல்லை, உறவினர்கள் யாருமே இல்லை, தனியா வாழ்ந்துட்டு வந்தாரு. தனக்குன்னு ஒரு வீடு வச்சுட்டு இருந்தாரு, சின்ன வீடு. அந்த வீட்டுல அவரோ சமைச்சு ஏதோ வேலை முடிஞ்ச வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்குவாரு. ஸோ இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அங்க இருக்கிற பக்கம் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற பெரியவங்க எல்லாமே இவங்க வீட்டுக்கு வந்து சும்மா அரட்டை அடிக்கிறதும் ஒரு சும்மா சந்தோஷமா பேசுறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாங்க. ஒரு நாள் அப்படி வந்துட்டு ஒரு அந்த பெரியவரும் இன்னொரு பெரியவரும் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு உடனே என்னன்னா நெஞ்சு வலி எடுக்க ஆரம்பிக்குது. அந்த நெஞ்சு வலி எடுக்க ஆரம்பிக்கிறதும் இவர் வந்துட்டு பதறி போய் தன்னுடைய மகனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்துட்டு நெஞ்சு வலி வந்துடுச்சு, நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அது என்னன்னா இரவு நேரம், கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு எந்த பஸ் வசதியும் எதுவுமே கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ பக்கம் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கிட்ட போயிட்டு கேட்பான், ஆனால் இந்த மாதிரி பக்கத்து தெருவில் என்னுடைய தாத்தா வந்துட்டு நெஞ்சு வழியாக துடிச்சிட்டு இருக்காரு, கொஞ்சம் வண்டி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு அவன் சொல்லுவான், இவ்வளோ நேரத்துலாம் நான் வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஐயா நான் எவ்வளோ காசுனாலும் தரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான், கெஞ்சி கேட்பான். அதுக்கு வந்துட்டு அந்த ஆட்டோக்காரர் சொல்லுவான், 500 ரூபா கொடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சவாரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு, இல்லை நான் கொடுக்குறேன், நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரனை கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த ஆட்டோக்காரன் அந்த பையன் ரெண்டு பேரும் தூக்கி அந்த தாத்தா வந்துட்டு ஆட்டோவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே இறக்கும்போது அந்த பையன் எட்டு போய் ஸ்ட்ரக்சர்லாம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே எட்டு போய் கொண்டு போய் விடுறான். அதுக்கப்புறம் வெளியே வந்து நிற்கிறான். ஸோ இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு தாத்தா வந்து குழச்சிப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு வெளியே வந்துட்டு, இந்தாங்க ஆட்டோக்காரரை 500 ரூபா பேசணும், அந்த 500 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கு வந்து அந்த பையன் வந்துட்டு, இல்லைங்க எனக்கு வேண்டாம் இந்த காசு, இந்த தாத்தாவுக்கு நான் செஞ்சுதாவே இருக்கட்டும், எனக்கு இந்த காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்து கிளம்பி போயிடுறான். ஸோ இந்த கதையில் வந்துட்டு அந்த ஆட்டோக்காரனுடைய ஃபர்ஸ்ட் மனநிலை, வரமாட்டேன்னு சொன்னது ஒரு வகையான மனிதர்கள், அதுக்கப்புறம் வரன்னு சொல்லியும் 500 ரூபாய் கேட்டது ரெண்டாவது வகையான மனுஷன், அதுக்கப்புறமா ஆட்டோவெல்லாம் தாத்தாவெல்லாம் இறக்கி ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு காசு 500 ரூபாய் கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னது மூணாவது வகையான மனுஷன். ஸோ இப்படி மனுஷங்க நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம நம்ம யூகிக்கிறது வேற, ஆனால் அவனுக்குள்ள இருக்கிறது வேற, இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு சம்பந்தம் சொல்கிறேன், இது உண்மையாக நடந்தது. நேற்று நான் வரும்போது, நான் ஆஃபீஸை விட்டு வரேன், வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல், அந்த சிக்னல்ல நிற்கிறேன். அந்த சிக்னலில் நின்றதொடனே என்னென்னா, முன்னாடி போய் நிற்கும்போது முன்னாடி வந்து ஒரு புல்லட் இருந்துச்சு. அந்த புல்லட்டை லைட்டாக தலங்குச்சு, அதாவது டச் பண்ணிச்சு. டச் பண்ணினோடனே அந்த புல்லட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் என்ன பயங்கரமாக திட்டினாங்க. பயங்கரமாக திட்டினதுடனே அவர் எதுவுமே ஒரு சின்ன கீறல் கூட விழல, ஆனால் பயங்கரமாக திட்டினாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா, ஒரு சின்ன விஷயம்தான் நடந்துச்சு, அது சும்மா டச் ஆச்சு, ஆனால் அதில் எந்த கீரல் எதுவுமே இல்லைல்ல, இதுக்காக எதுக்கு இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் கேவலமான மனுஷங்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு, சரி என் மேலே தான் தப்பு, என்ன சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த சிக்னல் போட்டுடுறான், அவங்க முன்னாடி போயிடுறாங்க. நான் முல்லா என்னுடைய வண்டி வந்துட்டு முல்லா போயிட்டுருக்கேன். நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து டிராஃபிக், பயங்கர டிராஃபிக் ஆகுது. டிராஃபிக் ஆனவங்களே சந்தில் முந்தில் போயிட்டு முன்னாடி போய் நிற்கிறேன். ஒரு ஆட்டோ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி கவிழ்ந்து விழுந்துருக்கு. அதில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல, பட் ஆனால் ரெண்டு பசங்க வந்துட்டு அந்த ஆட்டோவில் இருக்கிற எல்லா ஆளுங்களையும் தூக்கிட்டு போய் 101 வர வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு போய் விடுறாங்க. ஸோ இப்படி அவங்க பண்ணிட்டு 100 வர வச்சு எல்லாரையும் எட்டு போய் விடுறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அந்த ரெண்டு பசங்க யாருன்னாக்க, நான் அவங்க சண்டை போட்டாங்களே என்கிட்ட, அந்த ரெண்டு பசங்க தான். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரெண்டு பசங்களும் அந்த விஷயத்தை செய்வாங்க, அந்த ஆளுங்களெல்லாம் தூக்கி எட்டு போய் விடுவாங்க. ஏன்னா நாங்கள் பேசும்போது அவங்க சண்டை போடும்போது நான் நினச்சது வந்துட்டு இவங்க ரொம்ப கெட்ட பசங்களாட்டுங்குது, அதாவது ரொம்ப பம்புக்குனே இழுக்கிற பசங்களாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மனநிலை இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு அங்கே போயிட்டு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு அதை அவங்க இருக்கிற ஆளுங்களை எல்லாரையும் தூக்கி எட்டு போயிட்டு ஆம்புலன்ஸில் போட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. என்னென்னா நிறைய நம்ம வந்துட்டு ஒரு சிலரை இந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம், நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம், ஆனால் அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனிதத்தன்மை இருக்குது, ஒரு சின்ன மிருகத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று தான் உணர்ந்தேன்.
அந்த மிருகத்தன்மையை நம்ம கட்டுப்படுத்தணும். ஆனால் நம்மக்கிட்ட நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன், எல்லாருக்கிட்டையுமே ஒரு மனிதாபிமானம் நிறைய மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று உணர்ந்தேன். அதே சமயம் ஒரு சின்ன மிருகத்தன்மை இருக்குது, அதை நம்ம கட்டுப்படுத்தலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.